பிரத்யான்னு சொல்றீங்க, அப்படினா என்ன? அது பிரபுவோட பாதியும் சத்யாவோட பாதியும் சேர்ந்தா பிரசாதும் பிரத்யாவும். நெய், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே மாதிரி எழுதிருக்கீங்க. சில விஷயங்கள்ல நீங்க வேற வேற துருவமா இருந்தாலும் குழந்தை விஷயத்துல உங்க அன்பு ஒரே மாதிரி இருக்குடா. நான் கிளம்புறேன் சத்யா. நம்ம அதுக்குள்ள கிளம்புற? இருட்டு சாயந்தரமா கிளம்பலாம்ல. வீட்ல கொலு வைக்கிறோம், சாமி கும்பிடவான்னு கூப்பிட்ட, வந்தாச்சு கும்பிட்டாச்சு, அப்புறம் கிளம்ப வேண்டிதானே. சரி கொஞ்சம் இரு, சுண்டல் பொங்கல் எல்லாம் போட்டு குடுக்குறான், எத்தின்னு போ. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சத்யா. சத்யா, உன்கிட்ட நான் உனக்கு கேப்பேன், நீ மறைக்காம உன் மனசுல இருக்கிறத சொல்லணும். என்னம்மா கேக்க போற, கேளு. அது மாப்பிள்ள மேல உனக்கு எந்த மன வருத்தமும் இல்லையே? என்ன ஆச்சுமா உனக்கு? எதுக்காக திடீர்னு இப்படி கேட்டுனா? அமுல் பேபி உன்னாண்ட ஏதாவது சொன்னானா? ஐயோ மாப்பிள்ள எதுவும் சொல்லல சத்யா, நானா தான் கேக்குறேன். காரணம் இல்லாம நீ இப்படி எல்லாம் கேட்க மாட்டிய. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சத்யா, நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு மாப்பிள்ள வாசல்ல கோடு போட்டிருக்காருல்ல. அதனால உன் மனசுக்குள்ள மாப்பிள்ள மேல ஏதாவது வருத்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நீயும் வீட்ல இருக்கிற மத்தவங்களும் அந்த கோட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னோட சுதந்திரத்தை பறிச்சு உன்னை கட்டுப்படுத்தப்பட்ட கோடு இல்லாத உன்னோட பாதுகாப்புக்காக போடப்பட்ட வேல், உன் மேல மாப்பிள்ள வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தினாலையும் பிரியத்தினாலையும் போடப்பட்ட கோடுதான் அது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத சத்யா. என் மேல இருக்கிற பாசத்துல என்னை கண்ட்ரோல் பண்ணதான் அவள் பேபி கோடு போட்டுக்கிறான்னு எனக்கு தெரியுமா? அமுல் பேபி மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சரி சத்யா, நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அத்தை ரொம்ப நன்றி. அத்தை என்ன மாப்பிள்ள இது, எனக்கு எதுக்காக நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ரொடி பேபிட்ட வாசல்ல கொடுப்பட்டத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அத நான் கேட்டுட்டேன். நான் கொடுப்பட்டு ரொடி பேபியோட சுதந்திரத்தை பறிச்சிட்ட மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி தோண்டிட்டே இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பார்க்கும் போது அந்த கோடு ரவுடி வெப்பை காப்பாற்ற போட்ட பாதுகாப்பு வெளின்னு எனக்குள்ள இருந்த காதல் சொல்லிச்சு. ஆனா இதெல்லாம் எப்படி ரவுடி வெப்பிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க என்ன பத்தி மனசுல தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்களோன்னு ஒரு சின்ன வார்த்தை மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. என் மனசுல இருந்தத இப்ப நீங்க ரவுடி வெப்பிட்ட பேசிட்டீங்க.
அதுக்காக தான் நான் நன்றி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அப்ப நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டோம். சரி. என்ன அனிதா, நம்ம வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த எக்ஸ்எம்எல்ஏ வரக்கணும். உங்கள்கிட்ட ஃபோன்ல என்னதான் சொன்னாரு? இல்ல வரன் தான் சொன்னாரு சித்தப்பா. அவருதாமா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சத்யாவை வீட்டை விட்டு வெளியில வர வைக்க ஏற்கனவே போட்ட ரெண்டு பிளானும் சொதப்பல் ஆயிடுச்சு. புது பொண்ண புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டா. குப்பத்து மக்களுக்காக ஓட ஓடி வருவான்னு பார்த்தேன். ஆனா அதை ஏன் கேக்குறீங்க? அந்த சத்யா ரெண்டு தடவை என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டான். ஆனா இந்த முறை அவளை மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன ஐடியா? சத்யாவோட அம்மா குப்பத்துல தனியா தான் இருக்காங்க. நீங்க அவங்களோட வீட்டுக்கு போய் சத்யாவோட அம்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அந்த நியூஸ் கண்டிப்பா சத்யாக்கு போகும். அம்மா மேல கை வச்சவங்கள சும்மா விட மாட்டேன்னு சத்யா ஆவேசமா உங்களை தேடி வருவா. யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டா. அம்மா சென்டிமெண்ட் இதான சத்யாவோட அம்மா வீடு. வாங்கடா. யார் நீங்க? யார் இவரு? பொண்ணு சத்யாவுக்கு எப்படி அவ்வளவு துணிச்சலும் தைரியமா வந்ததுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. குட்டி 16 அடி பாஞ்சா, தாய் 8 அடி பாய மாட்டீங்களா? ஆனா உங்களை 6 அடிக்குள்ள சமாதி கட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. பிரச்சனை உனக்கு எனக்கும் இல்லை, உன் பொண்ணு சத்யாவுக்கும் எனக்கும் தான். அதனால நீ இப்ப என்ன பண்ற? உன் பொண்ணு சத்யாவுக்கு போன் பண்ணி இப்ப இங்க அவளை வர சொல்ற. என்னமா யோசிக்கிற? பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு கூட்டு போய் என் பையன் கையால அடிச்சு அவமானப்படுத்தி பத்திரமா திரும்பி கொண்டு வந்து விட்டுறேன். அவளை கூப்பிடு, கூப்பிடு. நான் சத்யாவை கூப்பிட மாட்டேன். ஓ, கூப்பிட மாட்டியா? பேசாம வேடிக்கை பாருங்க. அப்படி வேடிக்கை பார்க்க பிடிக்கலன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருங்க. இங்க நின்னுட்டு சவுண்ட கொடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன பத்தி தெரியல? இது எனக்கும் சத்யாவுக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க யாரும் தலையிட வேண்டாம். நீனமா சத்யாவுக்கு போன் பண்ண போறியா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கூப்பிட மாட்டேன். பாரு, உயிர் மேல உனக்கு ஆசை இல்ல. இத பாரு.
நீ அடிச்சு கொண்டாலும் சரி, நான் அவளை கூப்பிட மாட்டேன். நீ சத்யாவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்ற வரைக்கும் நானும் உன்னை விட மாட்டேன். தினம் தினம் இதே மாதிரி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். வாங்கடா. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரும் இந்த விஷயத்த சத்யாவுக்கு போன் பண்ணி சொல்லிட வேண்டாம். தயவு செஞ்சு நீங்களா போங்க. எம்எல்ஏ குப்பத்துக்கு போனாரா சத்யாவோட அம்மாவை பார்த்தாரானே தெரியலையே, என்ன பண்றது? சரி, குப்பத்துல இருக்கிற நம்ம ஆளுக்கு போன் பண்ணி கேப்போம். என்ன அனிதா மேடம் போன் பண்றாங்க, சொல்லுங்க மேடம். எக்ஸ்எம்எல்ஏ சத்யா அம்மா வீட்டுக்கு வந்தாரா? ஆமா மேடம், வந்தாரு. சத்யாவோட அம்மாவை அடிச்சு சத்யாவுக்கு போன் பண்ண சொன்னாரு. அந்த அம்மா போன் பண்ண மாட்டேன்னு சொல்லிருச்சு. மகளுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகனு சொல்லாம மறைக்கறியா? அப்படி மறைச்சா நான் விட்டுருவனா? ஹலோ. ஹலோ சத்யா, நான் முத்து பேசுறேன். சொல்லு முத்து, என்ன திடீர்னு கால் பண்ணிற? அது எப்படி சொல்றேன்னு தெரியல சத்யா. என்ன முத்து சொல்லு. அந்த எக்ஸாம்ல வந்து உன் வீட்ல பெரிய பிரச்சனையை பண்ணி உங்க அம்மாவை அடிச்சிட்டாங்க சத்யா. என்ன முத்து சொல்ற? ஆமா, உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை அடிச்சு உனக்கு போன் பண்ண சொன்னார் சத்யா. அவங்களும் பண்ணல, எங்களையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல சத்யா, நீயே பாத்துக்கோ. தெரிஞ்சு போச்சு. ஹலோ. ஹலோ பிரபு சார். ஆ சொல்லுங்கம்மாக்கா. என்னம்மாக்கா சொல்றீங்க சார்? சத்யா கோவத்தில் அந்த எம்எல்ஏட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ற போகுது சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் பார்த்துக்கேன். என்னடா
ஏன் வந்ததும் வராததுமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? மா, ரோடி பேபி எங்கம்மா? அவ ரூம்ல தான் இருக்கா. ஏன், என்னாச்சு? நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இருக்க? மா, அந்த எக்ஸாம்ல அத்தை வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்காமா? ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாமா, ரோடி பேபி போன் பண்ணி கூப்பிட சொல்லி அந்த எம்எல்ஏ அத்தை அடிச்சிருச்சு. கடவுளே, இந்த விஷயம் சத்யாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேடா. ஆமாமா, அவ சும்மாவே இருக்க மாட்டாளே. எனக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும் அத்தை. அமுல் பேபி வரட்டும் தான் நான் இவ்வளவு நேரமா காத்துனிருந்தேன். அன்னைக்கு அந்த எக்ஸ்எம்எல்ஏ அதிரடியா வீட்டுக்குள்ள வந்தப்பவே அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கேன். நீ தான் எழுத்துன்னு போய் ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தின. வர வைக்கிறதுக்காக அவன் அம்மா உன்ன போய் பிரச்சனை பண்ணிக்கிறான். இப்ப என்ன பண்ண போறேன்? நான் பிரச்சனையே வானான அமைதியா இருந்தாலும் இவனை மாதிரி ஆளுங்க என்ன அமைதியா இருக்கவே விடமாட்டானுங்க. அவங்க என்ன மாறு மாறுன்னு சொல்றியே, நான் மாறினா என்ன நடக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கினியா? ஏன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஏன் அம்மா மேலேயே கை வச்சிட்டானுங்க? அவனுங்களை நான் சும்மா விடமாட்டேன். உன்னாட சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் காத்துனேன். அத்தைக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். எங்க இது எல்லாமே அந்த எம்எல்ஏ உங்களுக்காக விரிச்சிருக்க வளைங்க. அதுல நீங்க போய் மாட்டிக்க வேணாம். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ரோடி பேபி, நீங்க வீட்லயே இருங்க. அந்த எக்ஸ் எம்எல்ஏ வால எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறியா பேபி? பயப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. இந்த கோட்டை தாண்டி போறதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கூட அமல் பேபி. ரோடி பேபி, அடிதடிலாம் வேணா சத்யா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா? எம்எல்ஏ விஷயத்தை நான் பாத்துக்கிறேங்க. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. நீங்க வெளியில போக வேணாம். நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்க எனக்கும் தெரியும் அமல் பேபி. எனக்கும் குழந்தை மேல அக்கறை இருக்குது. என் அம்மா ஒருத்த ஊடு பூந்து அஷ்டான்னு கேள்விப்பட்டதுல இருந்து நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தது உனக்காக தான். இதுக்கப்புறமும் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. அப்படி நான் பொறுமையா இருந்தா நான் என் அம்மாவுக்கு பொண்ணே இல்ல. ரோடி பேபி, உங்க வயித்துல இருக்க நம்ம குழந்தை நல்லா இருக்கணும். எங்க குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அத்தே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறைச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க ரோடி பேபி, அத்தைக்கு நடந்தது அநியாயம். அந்த எச்எம்எல்ஏ நான் சும்மா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். அதான் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்றான் இல்லம்மா. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, வழியில எல்லாம் போகாத. இத பாரு சத்யா, கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நீங்க வீட்டை விட்டு வெளியில போக வேணாம். நான் சொல்றது கேளுங்க. நீ ரோடி பேபி பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்தேன். சத்யா, அவன் தான் போயிருக்கான்ல. நீ வா, வா, வா. ஏமா, உன் தம்பி எங்கம்மா இவ்வளவு வேகமா போறான்? அதான் எனக்கும் புரியல. எங்க போறான், என்ன பண்ண போறான்னு ஒன்னும் புரியலையே.